வணக்கம். இன்றைக்கி நம்ம உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பைஸியான சில்லி சிக்கனும் உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ நான் அதுக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம், நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மற்றது ரெடியாகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சில்லி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிங்கன்னா சூப்பரான வாசமும் ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் இது எல்லாமே போட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து சிக்கன்லேயே வந்து தண்ணி நல்லா விடும், அதனால் வந்து அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க மசாலா பேஸ்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டோட்டலாக வந்து 1 kg எடுத்திருந்தேன். இதில் வந்து 1/2 kg சிக்கன் வந்து சில்லிக்கு போட்டு 1/2 kg வந்து இப்போ நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது இப்படியே நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், இது கூட சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், பட்டை, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, 1 நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா பொன்னிறமாகணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் இந்த பச்சை வாசனையும் இருக்காது, பிரியாணி வந்து 1 ஹை ரிச்சான டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடும்போது சூப்பரான ஃப்ளேவரும் சூப்பரான வாசமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்போ தான் பிரியாணி வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அந்த வெங்காயமே வந்து நல்லா லைட் ஆகிடணும். இப்போ இது கூட 1 நறுக்கி வச்சுருக்க பெரிய தக்காளி, தக்காளி வந்து குட்டியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இது எதுக்குன்னா வந்து தக்காளி வந்து நல்லா வேகும், அதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இது கூட நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இலை, இது வந்து வாசத்துக்கு அதுவும் இல்லாமல் பிரியாணிக்கு புதினா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சூப்பரான வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது இது கூட மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், புளிக்காத தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும், ரைஸும் வந்து அந்த அளவுக்கு உடையாமல் நமக்கு வரும், அதனால வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, ஆனால் நல்லா தண்ணி விட்டுருக்கு, நல்லா ஆயில் விட்டுருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம நல்லா ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1 2/4 கப் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசி உடையாமையும் குழையாமையும் வரும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. தண்ணியும் தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா உடையாமல் வரணும்னா நம்ம தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கணும். பிரியாணி ரொம்ப சூப்பராக வரணும்னா காரமும் உப்பும் மசாலா எல்லாமே அழகாக அதோட அளவுக்கேற்ப இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணியும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா சால்ட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிக்கலாம். குக்கருக்கு வந்து நம்ம இதில் வந்து விசில் போட வேண்டாம். விசில் போடாமல் இருந்தீங்கன்னா தான் நல்லா அந்த தம் பிரியாணி அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் ரைஸு. இப்போ வந்து
ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போது சில்லி சிக்கன் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம கிளறி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன்லாம் போடும்போது ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க, அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லாவும் நமக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு சைடில் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த சைடில் வந்து நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெண்டுமே வந்து அட் அ டைமில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணும் போது. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்லா அந்த ரைஸ் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட உடையாமல் வந்திருக்கு, சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைஸும் சிக்கனும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலாவோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான மசாலா, வெறும் 3 பொருட்கள் மட்டுமே வச்சு செஞ்ச மசாலா. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது கூட சில்லி சிக்கன் அண்ட் நம்மளோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.